வெளிநாட்டில் வந்து இஸ்லாம் கண்ட்ரிஸ் தவிர மற்ற கண்ட்ரிஸ் போனோம்னா அங்கே வந்து ஹலால் சிக்கன் இல்லை. ஹலால் என்னான்னு தெரியாமல் இருக்காங்க வந்தது. அந்த ஹலால் சிக்கன் இல்லாமல் நாம் அந்த சிக்கனை வாங்கி, பட் ஹைஜீனிக் சிக்கன் அது வந்தது, நல்லா பியூரிஃபை நல்லா சுத்தமாக கட் பண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க. பட் அவங்க வேதம் சொல்லி நம்ம தக்பீர் சொல்லி இருக்கல, அந்த சிக்கன் நம்ம பிஸ்மில்லா சொல்லி நாம் சாப்பிட்லாங்களா? அது மாதிரி டின்னல் டின்னல் அடைச்சி வருதுல்ல, அந்த உணவுகளை சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க. நம்ம பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடலாமான்னு நல்லா தெரியுது. சில நாடுகள் என்ன செய்யறாங்கன்னா ஹலால்னு போட்டு முத்திரை குத்தி என்ன செய்யறான், அனுப்புறான். அவன் எதுக்கு ஹலால்னு போடுறான்னா, எது இஸ்லாத்தை மதிக்கிறது, நல்லா விளைக்கிறேன். இஸ்லாத்தை மதிக்கிறதுலாம் கிடையாது, அரபு நாட்டில் வியாபாரம் பண்றதா இருந்தா ஹலால் போட்டா தான் என்ன செய்ய முடியும், அந்த வியாபாரம் நடக்கும்ங்கிறக்கா என்ன பண்றான்னு கேட்டா, அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண லைசன்ஸ் வாங்குவான். வாங்குறான் எங்க நாட்டுக்கு ஹலால் முறையில் வரணும்னு அவன் ஒப்பந்தம் பண்ணிடுவாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு சவுதி அரேபியாவில இருந்து ஒருத்தருங்க நியமிச்சிருப்பாங்க. அந்த பிரிட்டிஷில் போறான்னு அவன் போட முடியாது. இந்த ஹலால்ங்கிற முறையில் அந்த உலமா சபை மாதிரி வச்சிருப்பாங்க, அங்க அவங்கள்ட்ட போய் சர்டிபிகேட் வாங்கணும். அவன் எல்லாம் முறைப்படியா இருக்குன்னு பார்த்துட்டு சர்டிபிகேட் கொடுப்பான். அதை தான் என்ன செய்வாங்க, ஏற்றி அனுப்புவாங்க. அது தப்பு கிடையாது, சும்மா ஹலால்னு போட்டு மாட்டிக்கிற மாட்டேன்னா அது கரெக்டாக இருக்க போய் தான் செய்கிறான். அப்படி போட்டுருந்துச்சின்னு சொன்னால் இந்த ஹலாலுங்கிற வார்த்தையெல்லாம் போட்டதை வச்சு அவன் கரெக்டாக செஞ்சிருப்பான். அப்படி தான் கவனிச்சு தான் செய்வாங்க. நம்மளுடைய மார்க்க நம்பிக்கையில் விளையாடினா அவனுக்கு வியாபாரம் போயிடும். இவன் அந்த ஹலாலில் பண்ணலன்னு வைங்க, ஒருத்தன் வந்து வெளியே சொல்லிட்டானா வியாபாரமே மீனாக போயிடும், அழிஞ்சு நாசமாக போயிடுவான், செய்ய மாட்டாங்க. அப்படி போடாமல் வந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம தவிர்க்கணும், சாப்பிடக்கூடாது. அதான் முக்கியம்.